முன்னொரு காலத்தில் ஒரு ஆசிரியர் வந்து தன்னோட மாணவர்களுக்கு வாழ்க்கையை பற்றியான புரிதலை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தணும், அது மட்டும் இல்லை ஒரு எதிர்மறையான சந்தர்ப்பத்தில் கூட அவங்க வந்து நேர்மறையாக தான் வந்து சிந்திக்கணும், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் அவங்க வந்துட்டு தோண்டு போயிடக்கூடாது, வாழ்க்கையை வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு நேர்மறையாக தான் அணுகணும். இதை வந்துட்டு எப்படியாவது வந்து தன்னோட மாணவர்களுக்கு வந்துட்டு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தன்னோட மாணவர்கள் முன்னாடி போய் நின்னார். போயிட்டு, மாணவர்களே இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னார். இப்போ அந்த மாணவர்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, என்னடா அது ஒரு திடீர்னு வந்து பரீட்சை அப்படிங்கிறாரே என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பயத்தோடையும் குழப்பத்தோடையும் இருந்தாங்க. இப்போ இந்த ஆசிரியர் இருந்துக்கிட்டு அவங்க முன்னாடி வந்துட்டு ஒரு கேள்வித்தாள் இருக்கு, அந்த கேள்வித்தாளை வந்துட்டு நான் சொல்கிறப்ப தான் வந்து திருப்பி பார்க்கணும், நான் சொல்கிறப்ப அந்த கேள்வித்தாளில் வந்துட்டு நீங்கள் பதில் எழுதணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கேள்வித்தாள்லாம் திருப்பி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த மாணவர்களும் அந்த கேள்வித்தாளை திருப்பி பார்த்தாங்க. திருப்பி பார்த்த அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது ஒரே வெள்ளை பேப்பர் தான் இருக்குது, அதில் எந்த கேள்வியும் இல்லையே, இந்த கேள்விக்கு நாம் எப்படி பதில் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து குழப்பமாக இருந்தாங்க. இப்போ அந்த ஆசிரியர் இருந்துக்கிட்டு இந்த கேள்வித்தாளில் என்ன இருக்கோ, நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பற்றி அதில் வந்துட்டு நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்னு வந்துட்டு சொன்னார். அந்த மாணவர்களும் வந்துட்டு சரி நாம் என்ன பார்க்குறோமோ அதை வந்துட்டு நம்ம எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு எல்லாருமே எழுதுனாங்க. இப்போ எழுதி முடித்ததுக்கப்புறம் அந்த ஆசிரியர் வந்து எல்லாத்தையும் வாங்கி அதை வந்துட்டு எல்லாத்துக்கு முன்னாடியும் ஒன்று ஒன்றா படிக்க ஆரம்பித்தார். இப்போ அதில் வந்துட்டு முக்காவாசி பேர் என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, இந்த வெள்ளை காகிதத்தில் வந்துட்டு நான் வந்து சில கருப்பு புள்ளிகளை தான் வந்துட்டு நான் பார்த்தேன், வேறு எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முக்காவாசி பேர் அதையே எழுதியிருந்தாங்க. இப்போ இந்த ஆசிரியர் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து படித்து முடிச்சுட்டு அந்த மாணவர்களுக்கு வந்து சொன்னார், நீங்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த வெள்ளை காகிதத்தில் வந்துட்டு சில கருப்பு புள்ளிகள் இருக்குது அப்படின்னு தான் வந்து எழுதியிருந்தீங்க, ஆனால் வந்துட்டு அந்த கருப்பு புள்ளிகளை தாண்டி அதில் வந்துட்டு வெள்ளை பகுதி வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை யாருமே வந்துட்டு எழுதவே இல்லை அப்படின்னு வந்து சொன்னார். இப்போ தான் வந்துட்டு அந்த மாணவர்கள்ட்ட அவர் சொன்னார், இந்த வெள்ளை காகிதம் மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும், இந்த வெள்ளை காகிதத்தில் எப்படி வந்துட்டு சில கருப்பு புள்ளிகள் மட்டும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுதோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் இயற்கை வந்துட்டு நமக்கு வந்து நிறையா கொடுத்துருக்கு, அதை எதையுமே வந்து நம்ம பார்க்குறதில்ல, அதை விட்டுட்டு சின்ன சின்ன சில பிரச்சனைகளையும் சில கஷ்டங்களுக்காகவும் நம்ம வந்துட்டு வாழ்க்கையை வந்து வெறுத்துறோம், நம்மளோட வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப அழகானது, எப்படி இந்த வெள்ளை காகிதத்தில் இந்த வெள்ளை பகுதி வந்துட்டு அதிகமாக இருக்கோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் வந்துட்டு சந்தோஷங்களும் இன்பங்களும் வந்துட்டு நிறையா வந்து கொட்டி கிடக்கு, ஆனால் வந்துட்டு நம்ம அது எதையுமே வந்து பார்க்காம நாம் இந்த சில கருப்பு புள்ளிகளை மட்டும்தான் வந்து பார்க்குறோம், அதனால வந்துட்டு நாம் வந்து எப்போதுமே வந்து வாழ்க்கையை நேர்மறையாக தான் பார்க்கணும், நமக்கு வந்து சில கஷ்டங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை வந்துட்டு வெறுத்துடக்கூடாது, அதே சமயம் வாழ்க்கை அவ்வளோதான் நாம் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து நாம் வந்து முடிவு பண்ணிடக்கூடாது அப்படின்னு வந்துட்டு அந்த மாணவர்களுக்கு வந்து அந்த ஆசிரியர் சொன்னார். இந்த கதையில் வர்ற இந்த வெள்ளை காகிதம் மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் வந்துட்டு இன்பமும் சந்தோஷமும் வந்துட்டு நிறையா இருக்குது, ஆனால் வந்துட்டு நாம் வந்துட்டு அதை எதையுமே பார்க்குறதில்ல, இந்த வெள்ளை காகிதத்தில் சில கருப்பு புள்ளிகளை மட்டும் வந்துட்டு நம்ம கண்ணுக்கு தெரியுதில்ல, அதே மாதிரி நமக்கு வந்துட்டு சில கஷ்டங்களும் வந்துட்டு துன்பங்களும் மட்டும்தான் வந்துட்டு நம்ம கண்ணுக்கு தெரியுது, அதை வச்சு நாம் வந்து வாழ்க்கையை வந்துட்டு முடிவு பண்ணிடுறோம், இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் நம்மளோட வாழ்க்கையில் வந்துட்டு நமக்கு தேவையான நன்மைகளை வந்துட்டு தர்றதுக்கு தயாராக இருக்குது, ஆனால் வந்துட்டு நாம் கேட்க தான் வந்து தயாராக இல்லை, நமக்கு ஏற்படுற சில துன்பங்களையும்
கஷ்டங்களையும் வச்சுட்டு நாம் வந்துட்டு அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இதனாலேயே வந்துட்டு நமக்குள்ளார ஒரு எதிர்மறை எண்ணம் உருவாகி நமக்கு நடக்கிற எல்லாமே வந்துட்டு எதிர்மறையாக நடக்கிற மாதிரியே இருக்குது. அதனால் நாம் வந்துட்டு நமக்கு ஏற்படுற சில துன்பங்களை வச்சுட்டு வாழ்க்கையை வந்துட்டு எதிர்மறையாக பார்க்காம எப்போயுமே வந்துட்டு நேர்மறையாக பார்த்து நாம் வந்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.